நைமிசாரண்ய ரிஷிகள் சூத முனிவரை பார்த்து, சிவஞான செல்வரே, நீங்க சொன்ன சிவராத்திரி பெருமையை கேட்டு ரொம்ப சந்தோஷம் அடைஞ்சோம். இந்த விரத பலனை இன்னும் விரிவா சொல்லி அருளணும். எதுவும் தெரியாம இந்த விரதம் இருந்தாலும் அது பலன் தருமான்னு கேட்டாங்க. சூத முனிவர் சொல்ல ஆரம்பிச்சார், முனிவர்களே, சிவராத்திரி மகிமையை விளக்குற ஒரு வேடனோட கதை. அவன் செஞ்ச பாவங்கள் எல்லாம் ஒழிஞ்ச பழைய கதை ஒன்று இருக்கு, அதை சொல்றேன் கேளுங்க. ஒரு காட்டில் குருத்ருகன்னு ஒரு வேடன் இருந்தான். அவன் மகாபலசாலி, பெரிய குடும்பஸ்தன். பொழப்புக்காக வேட்டையாடுறதோட வழிப்பறியும் செய்வான். சின்னதுலேருந்தே அவன் ஒரு நாளும் நல்ல காரியம் எதுவும் செஞ்சதே இல்லை. அப்போது ஒரு நாள் சுபம் நிறைஞ்ச மகா சிவராத்திரி வந்தது. அது அவனுக்கு தெரியாது. அந்த வேடனோட அம்மாவும் அப்பாவும் மனைவியும் இவனை பார்த்து, எப்படியாவது அவங்களுக்கு ஏதாவது வேட்டையாடி சாப்பிட ஏதாவது கொண்டு வர சொன்னாங்க. உடனே வேடன் தன் வில்லை எடுத்துட்டு காட்டுக்கு போய் மிருகங்களை தேடி அலைஞ்சான். ஒரு மிருகமோ பறவையோ அவன் கண்ணில் படலை. அவனுக்கு அப்படி ஒரு தெய்வ யோகம் இருந்துச்சு. சூரியனும் மறைஞ்சது. வீட்டில் குழந்தைங்களும் அம்மாவும் அப்பாவும் மனைவியும் சாப்பிடாமல் இருப்பாங்களேன்னு நினச்சி மனசு கஷ்டப்பட்டான். அதனால் கொஞ்சமாவது சாப்பிட ஏதாவது கிடைச்சாதான் வீட்டுக்கு போகிறதுன்னு முடிவு பண்ணான். பக்கத்தில் இருந்து தடாகத்திலிருந்து கொஞ்சம் தண்ணி குடிச்சிட்டு ஒரு பாத்திரத்தில் கொஞ்சம் தண்ணி எடுத்துட்டு அந்த தடாக கரையில் தழைச்சி இருந்த வில்வ மரத்தில் ஏறி ஒளிஞ்சிக்கிட்டான். ஏதாவது மிருகம் தண்ணி குடிக்க தடாகத்துக்கு வந்தா கொன்னிடலாம்னு நினச்சி காத்திருந்தான். மிருகங்க எதுவும் அகப்படாததால் பசியோட அன்னைக்கு முழுசும் சாப்பிடாம விரதம் இருக்க வேண்டி வந்ததேன்னு நினச்சி ரொம்ப வருத்தப்பட்டான். அவன் நிலைமையை நினச்சி நொந்து போய் கண்ணு முழிச்சு காத்துட்டு இருந்தான். முதல் ஜாமத்தில் அந்த தடாகத்துக்கு ஒரு பெண்மான் தாகத்தோடையும் பயத்தோடையும் வந்தது. அதை பார்த்த வேடன் சந்தோஷப்பட்டு அம்பை வில்லில் பூட்டினான். அப்போது அவன் உடம்பு அசைஞ்சதால் அவன் கையிலிருந்த பாத்திரத்துலேருந்து கொஞ்சம் தண்ணியும் வில்வ மரத்துலேருந்து கொஞ்சம் வில்வ தலங்களும் அந்த மரத்தடியில் இருந்த சிவலிங்கத்துக்கு மேலே விழுந்தது. அதனால் அந்த வேடன் அந்த சிவராத்திரி நல்ல முதல் ஜாம பூஜை செஞ்சவனானான். அந்த முதல் கால பூஜையோட பலனாக அவனோட மா பாதகங்கள் ஒழிஞ்சு போச்சு. அவன் வில்லில் அம்பு பூட்டின சத்தத்தை கேட்டு அந்த பெண்மான் பயந்து போய் ஐயோ ஏதாவது செய்யணுமேனு யோசிச்சுச்சு. அந்த வேடனை பார்த்து, வேடா நீ என்ன செய்கிறேன்னு கேட்டுச்சு. அதுக்கு அந்த வேடன், மானே, நான் ஒரு பெரிய குடும்பஸ்தன். என் குடும்பத்தில் எல்லாரும் சாப்பாடு இல்லாமல் கஷ்டப்படுறாங்க. அதனால் உன்னை கொன்று எனக்கும் என் குடும்பத்துக்கும் ஆகாரமாக்க போகிறேன்னு சொன்னான். அதுக்கு அந்த பெண்மான், நான் கொடுத்து வச்சுவோம், பயனே இல்லாத இந்த உடம்பு இறைச்சியால் உனக்கும் உன் குடும்பத்துக்கும் ஒரு சந்தோஷம்னா எனக்கும் ரொம்ப சந்தோஷம். அவங்க பசியை தீர்த்த உன் புண்ணியம் எனக்கும் சேரும், என் உடம்புக்கும் ஒரு சாபல்யம் கிடைக்கும். ஆனால் எனக்கு குட்டிகள் இருக்குது. என் கூட பிறந்த ஒரு பெண்மானோட பொறுப்பில் அவங்கள விட்டுட்டு வரேன். என் கணவருக்கும் அந்த மானையே மனைவியாக இருக்கவும் ஏற்பாடு செஞ்சுட்டு திரும்பியும் இங்கேயே வர்றேன்னு சொன்னது. அதை கேட்ட வேடன் அதை நம்பலை. ஆபத்திலிருந்து தப்பிக்க நீ இப்படி பேசுறேன்னு சொன்னான். அதுக்கு அந்த பெண்மான், சூரியன் பிரகாசிக்கிறதும் சமுத்திரம் அணை எதுவும் இல்லாமல் ஒரு எல்லைக்குள்ளே இருக்கிறதும் இந்திரன் மழை பெய்ய வைக்கிறதும் எல்லாமே சத்தியத்துக்கு கட்டுப்பட்டு தான். உயிர்களை கொன்று வாழற நீ நான் சொல்கிறத பொய்யன்னு நினைக்கக்கூடாதுன்னு சொன்னது. வேடனுக்கு அப்பவும் நம்பிக்கை ஏற்படலை. வேடனே, நான் சொன்னபடி நான் வராமல் போனேன்னா வேதத்தை விளக்கி விற்கிறதால ஒரு பிராமணனுக்கு வர்ற பாவமோ, மூணு வேளையும் சந்தியாவந்தனங்களை செய்யாததால வந்த பாவமோ, கணவன் கட்டளையை நிராகரித்த மனைவி அடைகிற பாவமோ, செய் நன்றி மறந்து தனக்கு நல்லது பண்ணினவங்களுக்கு கெடுதல் செஞ்சவன் அடைகிற பாவமோ, சிவ துரோகி விஷ்ணு துரோகி குரு துரோகி அடைகிற பாவமோ, வேதத்துக்கு விரோதமாக நடக்கிறவங்க அடையிற பாவமும் என்ன அடையட்டும்னு சொல்லுச்சு. வேடனுக்கு அப்புறம்தான் அந்த பெண்மான் மேலே ஒரு நம்பிக்கை ஏற்பட்டுச்சு. மானே சீக்கிரமாக போயிட்டு திரும்பி வான்னு அனுப்பிச்சு வச்சான். பெண்மானும் ரொம்ப சந்தோஷப்பட்டு
அந்த தடாகத்தில் தண்ணி குடிச்சு தாகத்தை தணிச்சுக்கிட்டு அதோட இடத்துக்கு போச்சு. இப்படி சிவராத்திரியான அன்னைக்கு முதல் ஜாமம் முழுசும் வேடனுக்கு தூக்கம் இல்லாமல் போச்சு. முன்னாடி வந்த பெண்மானோட இளைய சகோதரி பெண்மான் தண்ணி குடிக்க வந்த அக்கா ரொம்ப நேரமாக திரும்பி வராததால் அதை தேடிட்டே சத்தம் போட்டுட்டே அதுவும் அதே தடாக கரைக்கு வந்தது. இந்த பெண்மான அம்பு போட்டு இரையாக்க வேண்டியதுதான்னு நினைச்ச அந்த வேடன் அம்ப தயார் நிலையில வைக்க முன்ன மாதிரியே அவன் வச்சிருந்த தண்ணி கொஞ்சம் கீழே இருந்த சிவலிங்கத்துக்கு மேல சிந்திட அவன் உடல் அசைவுனால மரத்திலிருந்த சில வில்வதலைகளும் சிவலிங்கத்துக்கு மேல விழ அதுவே சர்வேஸ்வரனான சிவபெருமானுக்கு சிவராத்திரி காலத்துல வேடன் செஞ்ச ரெண்டாம் ஜாம பூஜை ஆயிடுச்சு. முன்ன வந்த பெண்மான் மாதிரியே இந்த பெண்மானும் வேடன் தன்னை தாக்க நினைக்கிறத உணர்ந்து வேடா என்ன செய்கிறேன்னு கேட்டுச்சு. மூத்த பெண்மானுக்கு சொன்ன அதே பதில வேடன் திருப்பி சொன்னான். அதை கேட்ட இந்த பெண்மான், நான் கொடுத்து வச்சவ அழியக்கூடிய இந்த உடம்பு ஒருத்தருக்கு பயன்படும்னா அது ரொம்ப நல்லது. இருந்தாலும் என் வீட்டில் சில குட்டிகள் இருக்கு, அது எல்லாத்தையும் என் கணவன்கிட்ட ஒப்படைச்சிட்டு சத்தியமா நான் திரும்பி வருவேன்னு சொல்லிச்சு. வேடன் அது பேச்சை நம்பலை, அதை கொல்ல தயாரானான். அந்த பெண்மானோ, வேடனே நான் திரும்பி வரலைன்னா பொய் பேசுகிறவங்க எப்படி அவங்க இதுவரை செஞ்ச புண்ணியங்களை இழந்து எப்பேற்பட்ட பாவத்துக்கு ஆளாவாங்களோ அந்த பாவமும் அடிக்கடி பூமியை காலால் எட்டி உதைக்கிறவங்களுக்கு சேர்ற பாவமும் கற்புடைய மனைவியை விட்டுட்டு ஒழுக்கம் தவறுன ஒரு பெண்ணோட இணைஞ்ச ஆண் அடையிற பாவமும் வேத வழியில் நடக்கிறத விட்டுட்டு தவறான வழியில் வாழ்கிறவங்க அடையிற பாவமும் விஷ்ணு பக்தர்கள் சிவ தூஷணம் பண்ணுறதால அடையிற பாவமும் சிவபக்தர்கள் விஷ்ணு தூஷணத்தால் அடையிற பாவமும் பெத்தவங்களுக்கு முதல் வருஷ சார்த்தம் கொடுக்காதவங்க அடையிற பாவமும் நயவஞ்சகமாக பேசி ஏமாத்துறவங்க அடையிற பாவமும் என்ன அடையட்டும்னு சொல்லுச்சு. வேடனுக்கு நம்பிக்கை பிறந்தது. சீக்கிரம் இடத்துக்கு போயிட்டு வான்னு சொல்லி அனுப்பிச்சார். அந்த மானு சந்தோஷமாக தடாகத்தில் தண்ணி குடிச்சிட்டு அதோட இடத்துக்கு போச்சு. அதோட பேசிட்டு இருந்ததில் வேடனுக்கு ரெண்டாம் ஜாம தூக்கமும் போச்சு.